வணக்கம் மக்களே, இந்த வண்டி அடுத்தாப்பில் நான் ஓட்ட போகிற வண்டி. இதுக்கு பேர் 2021 ஹார்லி டேவிட்சன் ஸ்ட்ரீட் கிளைட் சிவிஓ. இது மூணு மாடலில் வருது. அந்த ஃப்ரண்ட்டில் இருக்க பாருங்கள் கருப்பு, அதுதான் ஸ்பெஷல். ஸ்ட்ரீட் கிளைட் ஸ்டாண்டர்ட் இருக்குது, அது இங்கே டிஸ்பிளேயில் இல்லை. அதுக்கு ஸ்டாண்டர்டில் வந்து இதெல்லாம் குரோம் இருக்கும், சைடு பேசிங் லைட்ஸ் எல்லாம் இருக்கும். அப்புறம் இந்த எக்ஸாஸ்டெல்லாம் வந்து குரோமில் இருக்கும், பிளாக்கில் இல்லாமல். அப்புறம் ஃபுல்லாக பிளாக் அவுட் பண்ணி இந்த மாதிரி ஒரு இது வந்து ஸ்ட்ரீட் கிளைட் ஸ்பெஷல். இதையும் ஒரு ரவுண்டு வருவோம். ஆனால் நான் இது ஓட்டுறதுக்கு சைன் அப் பண்ணலை. இதை விட ஹையர் மாடல் சிவிஓ. அது என்னென்னா, அது ஏதோ கஸ்டம் பில்ட்னு சொல்லுவாங்க. சீட்டெல்லாம் கையாலேயே தைப்பாங்களாம். சவுண்டு வந்து ரொம்ப ப்ரீமியம் சவுண்டு. எல்லாத்தையும் விட இன்ஜின் வந்து ஸ்டாண்டர்டில் 108, ஸ்பெஷலில் 114, நம்ம ஓட்ட போகிற ராஜா கண்ணில் 117. வந்து பாருங்கள். அதை ஒரு நான் ப்ரைஸை வந்து ஆன்லைனில் பார்த்துட்டு வீடியோவில் சொல்கிறேன். ஆனால் இது வந்து ஒரு சாதாரண அந்த வண்டிக்கும் இந்த வண்டிக்கும் ஒரு $5,000 டிஃப்ரென்ஸ் வரும். டெக்னாலஜியிலேருந்து இன்ஜின்லேருந்து எல்லாமே இது வந்து ப்ரீமியம் ஹையர் எண்ட் மாடல். இந்த சிவிஓ வந்து எல்லா மாடல்லையுமே இருக்குது டூரிங்கில். இதிலெல்லாம் ரோட் கிங்கில் சிவிஓ இருந்து நான் பார்த்ததில்லை. பட் இந்த பெரிய பிக் பேக்கர் ட்ரெஸ்ஸர்னு சொல்லுவாங்களே, அது எல்லாத்துலேயுமே சிவிஓ இருக்குது. இதில் பாருங்கள், முன்னாடி ரெண்டு ஸ்பீக்கர் இருக்குது, பின்னாடி இந்த டப்பா மேலேயும் ரெண்டு ஸ்பீக்கர் இருக்குது. சைடு இன்ஜின் கவரில் 117 கியூபிக் இன்ச்சுன்னு எழுதியிருக்காங்க. நிச்சயமாக 1800க்கு மேலே இருக்கும். அந்த ஃப்ளோர் போர்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நடுவில் ஒரு கேப் இருக்குது. அதனால் மண்ணு இன்னும் ஒட்டாமல் அது வழியாக விழுந்துரும்னு நினைக்கிறேன். இந்த சைடு பேனியஸ்லலாம் சைடில் கூட ரிஃப்ளெக்டர் இருக்குது, அதுலேயே லாக்கபிளாக இருக்குது. இந்த பின்னாடி இருக்கிறது கூட ரோட் கிளைடில் சிவிஓ அது. அப்புறம் அந்த உட்கார்ற சீட்டை பாருங்கள், அதில் வந்து டைமண்ட் டைமண்டாக ஹேண்ட் ஸ்டிச்சாக இருக்குது. மேபி உட்காந்து பார்த்தா தான் தெரியும், அதில் ஹீட்டிங் அண்ட் கூலிங்லாம் இருந்தாலும் இருக்கலாம். முக்கியமாக இந்த டூரிங் மாடல்லாம் அந்த ஃப்ரண்ட்டில் உள்ள மட்காடும்பாங்க இல்லையா, அது வந்து நல்லா பின்னாடி வரைக்கும் இறங்கி வரும். ஸோ தண்ணி இன்னிலாம் அடிக்காது இன்ஜினில் மழையில் ட்ராவல் பண்ணோன்னா. ஆல் ரைட், எல்இடி ஹெட்லைட் இருக்குது. இதுதான் அந்த பேட்விங் ஃபேரிங் பாருங்கள், வௌவால் ரெக்கையை விரிச்சாப்லேயே இருக்குது. ஆனால் இது வந்து எலக்ட்ரானிக்கலி அட்ஜஸ்டபிள் கிடையாது. நீங்கள் ரொம்ப டாலாக இருந்தாலோ ரொம்ப ஷார்ட்டாக இருந்தாலோ வேறு வழியே இல்லை. நீங்கள் அடிஷ்னலாக பணம் கொடுத்து அந்த மேலே கருப்பாக இருக்க பாருங்கள், அந்த கிளாஸ் மட்டும் வாங்கி மாற்றிக்கலாம், டாலாக இருக்கிறதோ ஷார்ட்டாக இருக்கிறதோ. எல்இடி லைட்டிங் சொல்லிட்டேன்னா, ரெகுலர் ஃபோர்க்கு தான். இது இன்வெர்டட் ஃபோர்க்காக இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. அப்புறம் டூயல் டிஸ்க் பிரேக் ஃப்ரண்ட்டில். அந்த சைடில் இருக்கிறதும் இந்த எல்இடி தான், அந்த பிளிங்கர்னு சொல்லுவாங்க இங்கே, டேர்ன் சிக்னல்ம்பாங்க நம்ம ஊரில் இண்டிகேட்டர், அதுவும் எல்இடி ஆச்சா. இந்த கீழே இருக்கிற ரேடியேட்டர் எதுக்குன்னு கேட்டேன், இங்கே ஆயிலை கூல் பண்ணுறதுக்கு அப்படின்னார். அப்படின்னா இது ஏர் கூல்டு ப்ளஸ் ஆயில் கூல்டு ரெண்டுமே இருக்கும். ஸோ இன்ஜின் நல்லா கூலிங்காக போகும். அது வந்து நான் ஓட்டின அந்த ரோட் கிங் நிற்கிது பாருங்கள் அந்த கிராஸில், அதுலேயுமே அது இருக்குது. நல்ல பிரேக் பார்த்திங்கன்னா, காரில் இருக்கிறாப்புல லாரியில் இருக்கிறாப்புல நல்லா தூக்கலாக இருக்குது. அந்த ஏர் இன்டேக் அதுவே ஒரு தனி ஸ்டைலாக இருக்குது இதில். அது மேலேயும் 117 எழுதியிருக்காங்க. இது வந்து குரோமும் இல்லாமல் கருப்பாகவும் இல்லாமல் ஒரு மாதிரி அந்த இன்ஜின் கலருக்கே எக்ஸாஸ்ட் எல்லாம் வரா மாதிரி தெரியுது. ஏன்னா இப்போ முன்னாடி இருக்கிற வண்டியில் அது லோ ரைடர் மாதிரி இருக்குது, அதில் கருப்பு இருக்குது. அதுக்கு முன்னாடி இருக்கிறதுல குரோமியம் குரோம் இருக்குது எக்ஸாஸ்டில், இதுலேயும் குரோம் இருக்குது எக்ஸாஸ்டில். ஆனால் இதில் வந்து அந்த இன்ஜின் கலரோடைய மேட்ச் ஆகுது. ஸோ அந்த ஃபிட் அண்ட் ஃபினிஷு, அந்த அட்டென்ஷன் டு த டீட்டெயில்ஸ் தாங்க இந்த வண்டியில்
அதுக்குன்னே தனியாக ஒரு ப்ரீமியம் ப்ரைஸு. அப்புறம் வந்து இந்த இங்கே நம்பர் பிளேட்டுக்குன்னு தனியாக ஒரு லைட்டு கொடுத்துருக்காங்க பின்னாடி. அப்புறம் வந்து இங்கே அந்த ஸ்ட்ரிப் லைட்டுன்னு சொல்லுவாங்க, இது பின்னாடி பிரேக் அடித்தோன்னா அது ரெண்டும் நல்லா அதை மிஸ் பண்ணவே முடியாது. அப்புறம் இது பின்னாடி ஒரு கேரியர் வச்சுக்கலாம் வேணும்னா, பாக்ஸே கூட அட்டாச் பண்ணிக்கலாம், இல்லை அது மேலே லக்கேஜ் வச்சுக்கிறதுக்கோ, இல்லை வெறும் ரேக் மட்டும் வச்சுக்கணுன்னா வெறும் ரேக் வச்சுக்கலாம், இல்லை அடிஷ்னலாக பெரிய டாப் பாக்ஸ் வச்சுக்கணுன்னாலும் அது மேலே வச்சுக்க முடியும். இந்த பாக்ஸ் ரெண்டும் சைஸாக 35-40 லிட்டர் வரைக்கும் கெப்பாசிட்டி. ஸோ ரெண்டு பேருக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் அதில் பேக் பண்ணலாம். இந்த சீட்டோட அமைப்பை பார்த்தா அந்த பேக் சீட்டை மட்டும் தனியாக கட்டி சோலோவாக போனோன்னா அந்த இடத்துல ஒரு பேக்கை வச்சு கூட கட்டிட்டு போகலாம். ஸோ ரெண்டு சீட்டும் தனித்தனியாக பிரிக்கிறாப்பில் வச்சுருக்காங்க. இதில் டூயல் ஷாக் இருக்குது பின்னாடி, ஃப்ரண்ட்லேயும் டூயல் ஷாக், 4 ஷாக் அவசர் இருக்குது. ஸோ இப்போ இதை இங்கே பார்ப்போம், டெக்னாலஜிக்கு வந்துடலாம். ஹேண்ட் கிரிப்பே ஒரு ப்ரீமியம் ஹேண்ட் கிரிப்பு. இந்த இடத்துல க்ரூஸ் கண்ட்ரோல், இது வந்து இந்த இந்த இடத்துல இது வந்து ரிட்டர்னு, இது வந்து மவுஸ் கண்ட்ரோல் மாதிரி. இந்த டிஸ்பிளேயில் 7-inch டிஸ்பிளேயில் டச் ஸ்க்ரீனுன்னு நினைக்கிறேன், அதை இதுலேயே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் இது வந்து க்ரூஸ் கண்ட்ரோல், இது வந்து என்னங்கிறது தெரியல, கேட்டு சொல்கிறேன். வாய்ஸ் இது இருக்குது, இது வாய்ஸ் கண்ட்ரோலு. நம்ம இதுக்குன்னே அவங்க ஹெட்செட் வைக்கிறாங்க, அதை வாங்கி போட்டுட்டோம்னா இதை அழுத்திட்டு இந்த சிரி மாதிரி, ஓகே கூகுள் மாதிரி சொன்னோன்னா அதுக்கு புரியும். ட்ராக்ஷன் கண்ட்ரோலுக்கு ஆன் ஆஃப்க்கு இங்கே இருக்குது, ஹார்ன் இங்கே இருக்குது, ஹெட்லைட் டிம் டிப் இது இருக்குது. இங்கே வர்றது வந்து அதில் என்னென்ன டெக்கோமீட்டர் இதெல்லாம் அதில் பார்க்கலாம், இந்த இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கண்ணாடி கொஞ்சம் சின்னதாக இருக்கிறாப்புல தான் இருக்குது, பட் உட்காந்து பார்த்தா தான் தெரியும் எவ்வளோ தூரம் அது கவர் பண்ணுறதுங்கிறது. ஃப்ரண்ட்டு டெஃபினெட்லி ஹைட்ராலிக் பிரேக்கு, ஆனால் ஹார்லியோட சரித்திரத்துலேயே அவங்க ஹைட்ராலிக் கிளச்சு கொடுக்குற வழக்கம் இல்லை. பட் இது வந்து ஈவன் அட்ஜஸ்டபுளாக கூட கொடுக்கலங்க, அது கண்டிப்பாக ஒரு நெகட்டிவ் தான். ஏன்னா நம்மளுக்கு மாதிரி சின்ன ஃபிங்கர் இருக்கிறவங்களுக்குலாம் இவ்வளோ அகலம் இருக்க முடியாது. இங்கே ஒரு அட்ஜஸ்டர் வீல் இருக்கும், அதை வச்சு கிட்ட இழுத்து வச்சுக்கணுன்னா கூட வச்சுக்கலாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு. அது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாகவே கிடையாது, அதெல்லாம் கொஞ்சம் ஹார்லி ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா எல்லோரும் பெரிய கையே பெரிய காலெல்லாம் வச்சுக்கிட்டு வரது இல்லையே, என்ன மாதிரியும் சில பேர் வருவாங்கல்ல, அது இருக்குது. இதில் ஹீல் ஷிஃப்டர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓஹோ, இந்த ஹீல் ஷிஃப்டருங்கிறது ப்ரீமியம் மாடலுக்குன்னு எடுத்து வச்சுட்டாங்க போல இருக்குது. நம்ம ஆக்சசரியாக வேணால் வாங்கிக்கலாம் ரோட் கிங்குக்கோ, இல்லை சாதாரண ஸ்டாண்டர்ட் மாடலுக்கு. இது வந்து கீரை மேலே போடுறதுக்கு இதை அமுக்கலாம், கீழே அமுக்கிறதுக்கு அதை அமுக்கலாம். இதெல்லாம் சாதாரண 100cc பைக்லேயே நம்ம ஊரில் கொடுத்துக்கிட்டு இருந்தானுங்க. பிக் போர் 170ங்கிறது, இட் இஸ் தி ஹையஸ்ட் பிக்கஸ்ட் இன்ஜின் அப்படின்னு சொல்லணும். ஈவன் இந்தியனில் கூட 116 தெரியும், 111 தெரியும், மேபி அவங்களும் ப்ரீமியம் மாடலில் ஏதாவது 120-118 போடுறானோ, நம்ம பார்க்கணும் அதை போய். இவங்க கொடுக்குற இன்ஜினுக்கு அட்லீஸ்ட் ஒரு 2cc கூட கொடுப்பாங்க, ஒரு 2-3cc கூட இருக்கும் இந்தியனில், ஏன்னா அவங்க காம்படிட்டர்ஸ் இல்லையா. ஸோ இவங்க 108 போட்டால் அவங்க 111 போடுவாங்க, பார்க்கலாம். இங்கேயே பேட்டரியை தீக்க வேண்டாம், வண்டியை வேணுங்கிற அளவுக்கு சுற்றி வந்தாச்சு. இங்கே நின்று ஹார்லி டேவிட்சன் தெரிகிறாப்பில், லோகோ தெரிகிறாப்பில் ஒரு தம்னைல் பிக்சர் ஒன்று எடுத்துப்போம், எடுத்துட்டு வண்டியை ஒரு சுற்றி சுற்றி வருவோம். பாக்கி எல்லாத்தையும் நான் வண்டியை ஓட்டின்றே பேசுகிறேன், இல்லைன்னா பாதி ஓட்டிகிட்டு இருக்கிறப்ப பேட்டரி பல்ல காட்டிடும். இங்கேயும் எட்டி வந்து இந்த டெமோ ட்ரக்கோட ஒரு தம்னைல் வருமா பார்ப்போம். இங்கே நிறையா நிழல் படுது வண்டி மேலே, அந்த பக்கம்னா வெயில் அப்படி ஒரு ஆங்கிள் அடிக்கிறது, நல்ல கலர்லாம் எடுத்து காட்டும். அப்படி நின்று எடுப்போம். ஆனால் ஒரு ரைடுக்கும் இன்னொரு ரைடுக்கும் நல்ல 2 மணி நேரம் ஆகுறாங்க, வந்தால் கடக்கடன்னு எல்லா வண்டியும் ட்ரை பண்ண முடியாது. இந்தியனில் செஞ்சாப்பில் என்னவோ, இப்போ நான் வந்து 2வது வண்டி ஓட்ட போகிறேன், இன்றைக்கி 3 வண்டி ஓட்டினாலே பெரிய விஷயங்கிறாப்பில் தான் இருக்குது. அடுத்தது இந்த வண்டி ஓட்டணும்னு தோன்றது ரோட் லைட்டு, இது கிட்டத்தட்ட என் வண்டி மாதிரி. இதில் ஒன்றே ஒன்று சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன், அப்புறம் ரைடும் போது பேசுவோம்.
இதில் இந்த பெரிய ஃபேரிங் வந்து ஹேண்டில் பாரோடு அட்டாச்சுடு அண்டு ஃபோர்க்கோடு ஃபோர்க் அண்ட் ஹேண்டில் பாரோடு தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் இது. அதனால் இதோட வெயிட் வந்து ஹேண்டில் பார் தான் பேர் பண்ணி ஆகணுங்கிற அப்பல ஒரு சூழ்நிலை இதில். அதே ரோட் லைட்டில் பார்த்திங்கன்னா அது வந்து சேசியோட அட்டாச் பண்ணியிருப்பாங்க. இது ஹேண்டில் பார் தனியாக போயிட்டு வரும், இது திரும்பாது. வண்டி முழுசாக திரும்பின அப்புறம் தான் ஃபேரிங் திரும்பும். நான் வச்சுட்டுருக்கிற ஹோண்டாலையும் அந்த மாதிரி தான் இருக்குது. பட் இது ஒரு வித்தியாசமான மாடல். வண்டியில் போயிட்டே பேசும். ஓகே, டூரிங்க்கும் இதுதான் ஃபஸ்ட்டு. அதாவது அஃப்கோர்ஸ் இவர் உட்காந்துருக்கிற ரோட் கிங் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணோம். டூரிங்லேயே ஸ்பெஷல் ட்ரை பண்ணியாச்சு. இப்போ சிவிஓ ட்ரை பண்ண போகிறோம். அதில் ஏறி உட்காந்து பார்ப்போமா? முருகா ஆண்டு ஆஹா, கால் சூப்பராக எட்டுறது. ஓ ஓகே, ஷுர் ஷுர், ஆல் ரைட். If your bike is feeling not right, pull over to the side and the sweep will do his best to figure out what's going on. If you're not feeling comfortable, pull over and we'll get it figured out. If you drop the bike, don't worry about it. We'll come over and help you lift it because there's a technique to lifting an 800-pound bike. Try not to slingshot. In other words, don't get too far separated from your group, because then we don't want any cars jumping into our... What are you riding next? Road Glide CVO. The red one over there? That one. Oh. The one before. Oh, sorry. Did I say Road Glide? Street Glide. Street Glide? Street Glide. Show you all the controls. That's the... So yeah, right in front of you. Tell me what you think when you come back. Sure, I will. I'm also going to try Road Glide next. So start it up, put it in first gear, and then just roll it over a little bit so you get familiar with the track. These bikes are different than what you've been riding, so once we get out onto the road, maybe give it a little bit of scissors so you get the balance. Enjoy your ride. Thank you. And they will take either sign check. ஒரு ஸ்மால் கிளிச் ஆச்சு, போயிட்டே சொல்கிறேன். எப்படி ஆன் பண்ணுறதுன்னு தெரில. இதில் ஏதோ 4:00 சொல்லுது. இந்த இடத்த நல்லா திருப்பலை நான். இப்போ லெஃப்ட்லேயே இருப்போம் அந்த தடவை. ஓகே, இப்போ லெஃப்டில் திரும்புகிறாங்க. ஆஹா, இந்த வண்டியில் அவ்வளோவா வைப்ரேஷன் தெரியலங்க. அந்த ப்ரீமியம் மாடலுங்கிறதுல எல்லாம் கொண்டு வந்து வச்சுருக்காங்க. இப்போ லெஃப்டில் திரும்புறது. ரைட்டு, தானே இண்டிகேட்டர் நின்றுடுச்சு, ஆட்டோ கேன்சலிங். இந்த லெஃப்ட் கண்ட்ரோல் சுவிட்ச் வச்சு 6 FR 6R இதெல்லாம் என்னன்னு தெரில. என்ன கியரில் போகிறோன்னு தெரியணும். 278 miles.
பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நியூட்ரலில் போட்டிருக்கேன். ஈவன் நியூட்ரல்லையே கூட இந்த ரோட் கிங் வைப்ரேட் ஆன அளவுக்கு இது வைப்ரேட் ஆகலை. ஸோ அதுதான் ப்ரீமியம். இப்போ ஃபஸ்ட் கியரில் போட்டிருக்கேன். கியர் இண்டிகேட்டர் எங்கே இருக்குன்னு தெரியல. இந்த இடத்துல கியர் இண்டிகேட்டர் ஆறாவது கியரில் போகிறேன். வண்டி பயங்கர ஸ்மூத்தாக இருக்கு. விண்ட் பஃபட்டிங்லாம் ஒன்றுமே இல்லை. பயங்கர ரம்பிள் இருக்கு வண்டியில். கம்ஃபர்ட்னா ரொம்ப ரொம்ப கம்ஃபர்ட் தான் இது. நான் சொல்லிட்டு வரேன். ரோட் கிங்கில் கொஞ்சம் குனிஞ்சாப்பில் உட்காந்து இல்லையா, இல்லை இதில் வந்து பயங்கர அப்ரைட்டாக உட்காந்துருக்கேன். இப்போ லெஃப்டில் திரும்பிக்கலாம். அந்த பேட்விங் ஃபேரிங்க்கு என் ஃப்ரெண்டு சொன்னது உண்மை தான். இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பேட்விங் ஃபேரிங். அஃப்கோர்ஸ் இந்தியன் மோட்டார் சைக்கிள் ஓட்டும்போதே கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணினேன். பயங்கரமாக விண்டோ வந்து கண்ட்ரோல் பண்ணுது அது. அதோடு இல்லாமல் ஏரோ டைனமிக்ஸும் சூப்பராக இருக்குது. வண்டியில் ஒரு புஷ் இல்லை. நான் இப்போ ஃபிஃப்த் கியரில் போயிட்டுருக்கேன். லோ ஆர்பிஎம்மு. அப்புறம் இந்த சஸ்பென்ஷன்லாம் ஏதாவது ஸ்பெஷலான்னு தெரியல. அப்படியே வண்டி மிதக்குது. கொஞ்சம் கூட பம்ப் ரோட்டில் தெரியவே இல்லை. டெஃபினெட்லி அந்த சிவிஓங்கிற அந்த ப்ரீமியம் வந்து ஐ கேன் ஏபிள் டு ஃபீல் இன் எவ்ரி ஆஸ்பெக்ட்ஸ். வண்டியோட ஸ்மூத்னஸ்லேருந்து ஃப்ரண்டில் இருக்கிற அந்த இதெல்லாம் பாருங்கள். இந்த ஹோம் அம்கினா நேவிகேஷன் இருக்குது, மியூசிக் இருக்குது, ஃபோன் இருக்குது, எல்லாம் செட் பண்ணிக்கலாம் அதில். இது வந்து அமைக்கினா என்ன ஆகும்னு தெரில. ஓ, இது ஏதோ மாடியூல் ஏதோ கனெக்ட் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன். ஸோ எக்ஸ்ட்ராவாக ஏதோ கொடுப்பாங்க. அந்த சிவிஓக்குன்னு ஹெட்செட் எல்லாம் தனியாக இருக்குது. அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். இது ஃப்ரண்ட்டில் வந்து இந்த பேட்விங் ஃபேரிங்க்கு பின்னாடி என்ன இருக்குது? ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஸ்பீடோ மீட்டர் இருக்குது. ஸ்பீடு மீட்டருக்கு கீழே ஒரு எல்சிடி இருக்குது. அந்த எல்சிடியில் இப்போ வந்து ஆர்னு காட்டுது. ஆர்னால் என்னன்னு தெரியல. 272 மைல்ஸ் போயிருக்கு. அஞ்சாவது கியரில் இருக்கோன்னு காட்டுது. அதெல்லாம் புரியுது. அதுக்கு ரைட் சைடு டெக்கோமீட்டர். இப்போ ரைட் சைடில் திரும்பணும். அதுக்கப்புறம் அந்த பேட்டரியோட வோல்டேஜ் காட்டுது. அந்த ரைட் மோஸ்ட்டில் இப்போ ஏதோ 14 வோல்ட் இருக்குது பேட்டரியில். பேட்டரி டெட்டுன்னா அதில் தெரியும். அதுக்கப்புறம் இங்கே ரைட் சைடில் ஃபியூயல் காட்டுது. ஃபியூயல் ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக இருக்குது. டைம் எங்கே காட்டுது? 256 காட்டுதா? ஓகே. இங்கே இங்கே கீழே ரொம்ப சின்னதாக காட்டுது. என்ன கேட்டால் இங்கே உள்ளதெல்லாம் எடுத்துகிட்டு பெருசாக டைம் காட்டலாம். அதுதானே முக்கியம். ஹோம் ஸ்க்ரீனில் ஒன்று நார்மலாகவே மேப்பை காட்டலாம், இல்லைன்னா டைம் காட்டலாம். ஸோ இது நாலுமே வந்து ஃபியூயலுக்கு வந்து
இது அவசியமா அப்படின்னா இதுலேயே இந்த எல்சிடி ஒன்றை மட்டும் வச்சுட்டு பாக்கி எல்லாத்தையும் எடுத்துடலாம், ஏன்னா அதுலேயே சகலமும் தெரியும். ஆனாலும் இவங்க பெரிய ஃபேரிங் இருக்கிறதுனால அதை ஃபில் பண்ணுறதுக்கோ இதுக்கோ தெரில, நிறைய இந்த மாதிரி மீட்டர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க மெக்கானிக்கெல்லாம். எலக்ட்ரானிக்ஸ்லேயே அத்தனையும் வந்துருச்சு இப்போல்லாம். மியூசிக் ஆன் பண்ணல நான், பட் ஐ ஹர்டு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்பீக்கர். அதுக்குள்ளேயே எனக்கு அந்த ட்யூட்டர்லாம் தெரிகிறது, ட்யூட்டராக ட்வீட்டர்ன்பாங்க அதை. அது வந்து நல்ல பேஸ்லாம் பயங்கரமாக இருக்கும் அந்த ஸ்பீக்கர்லலாம். ஃப்ரண்டில் ரெண்டு இருக்கிறது போகாதுன்னு பேக்கில் வேறு ஒன்று இருக்குது. ஸோ நல்ல ட்விஸ்ட் அண்ட் டர்ன். கால் வந்து ஓ மை காட், அந்த ஃப்ளோர் போர்டு வந்து செமையாக இருக்குது, நல்லா நீளமாக இருக்கிறதுனால காலை கொஞ்சம் நீட்டி வச்சுக்கலாம், பின்னாடி மடக்கியும் வச்சுக்கலாம். நம்ம காலை விட நல்ல நீளமாக இருக்குது அந்த ஃப்ளோர் போர்டு. என்னோட பர்சனல் ஃபேவரேட்டு சொன்னேன் இல்லையா ரோட் கிங், எதனாலன்னா இது பாருங்கள் உங்கள் கண்ணு முன்னாடி இது இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் எவ்வளோ தூரம் ரைடு போனாலும் ஒரு கார் முன்னாடி இருந்துக்கிட்டு இருக்கும். இது ஒன்றும் உங்கள் வியூவில் வந்து ஒரு 10% தான் மறைக்கிறது, அதுவும் இம்மிடியட்டாக இருக்கக்கூடிய ரோடு தான் மறைக்கிறத வழிய இது ரொம்பலாம் ஒன்றும் இது இல்லை, அப்செட் பண்ணலை வியூவை. பயங்கர சீனிங்காக இருக்கு இன்னைக்கு வெதரும், யூ கேன்ட் ஆஸ்க் ஃபார் எனிமோர். நல்ல சூப்பர் வெதர் இன்னைக்கு. கொஞ்சம் வேகமாக வந்து டேர்னிங்கில் பிரேக் அடிச்சிட்டேன். ஒரு சின்ன கல் மாதிரி ஏதோ ஹெல்மெட்டில் அடிச்சுது. ஸோ திஸ் இஸ் மோர் ஆஃப் எ ப்ரொடெக்ஷன் ஒன்லி, இட் ஹேஸ் டு பி தேர். அந்த ஃப்ரண்டில் உள்ள விண்ட்ஷீல்டு எதுவுமே ஸ்டைலுக்கு கிடையாது. அந்த கியர் கூட இதில் வந்து இந்த ரொம்ப கிளங்கியாக இல்லை, ஓரளவு ஸ்மூத்தாக இருக்குது, சவுண்ட் அவ்வளோவா இல்லை. அதான் இந்த வண்டியில் வந்து தே பே ஸ்பெஷல் அட்டென்ஷனுங்க. ஈவன் கார்லலாம் கூட அந்த மாதிரி ப்ரீமியம் கார்லாம் பிஎம்டபிள்யூலாம் ஒரு சில மாடலில் வந்து தே டூ த ஹேண்ட் ஸ்டிச்சிங் ஸ்க்ரீனு, இது சீட்டு, சின்ன சின்ன விஷயங்கள், அந்த சீட்டில் பவர் சீட்டு, அதுலேயே ஹீட்டிங் கூலிங் எல்லாம் வரும். அதே தான் எல்லாமே பார்ட்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட. ஆனாலும் இதில் பாருங்கள் கியர்லாம் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. வண்டி வந்து ரோட் கிங் மாதிரியே ரொம்ப ஈஸி டு ஹேண்டில். ஃப்ரீவேயில் போகிறப்ப கூட உங்களுக்கு காட்டுறேன் ஸ்பீடாக போகிறது. இப்போ 60 மைல் ஸ்பீடில் போகிற மாதிரியே தெரில, கிட்டத்தட்ட ஒரு காரில் போகிற மாதிரி இருக்குது. இப்போ ரைட்டில் திரும்ப போகிறாங்கன்னு நினைக்கிறேன், அதுக்கப்புறம் ஃப்ரீவேயில் விட்டு ஒரு முறுக்கு முறுக்குவோம்.
வண்டி இன்னும் பிரேக்கின் ஆகலைன்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி சத்தமெல்லாம் வருது. வரட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. இவங்களை வந்து பிடிச்சாச்சு. 6வது கியர்ல போயிட்டு இருக்கேன். ரோட் கிங் இன்ஜினோட இது இன்னும் கொஞ்சம் ஒரு 3 கியூபிக் இன்ச் கூட இருக்கு. அது 114, இது 117. எனக்கு வந்து அவ்வளோவா இன்ஜின் ஸ்மூத்தாக இருக்கிறதெல்லாம் தெரியறது, ஆனால் ஸ்பீட்லேயோ பிக்கப்லேயோ வித்தியாசம் தெரியல. அடுத்தது வந்து இந்த விண்டு ரொம்ப பிளாக் ஆகிறதுனால ரிலாக்ஸ்டாக போக முடியறது. இன்னும் கொஞ்சம் ஹைட்டு வேணும். என்னோடய ஹைட்டுக்கே இப்போ ஹெல்மெட்டுக்கு மேலே ஹெல்மெட்டை ஆட்டுது விண்டு. இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறவங்கெல்லாம் இதை எடுத்துகிட்டு இன்னும் கொஞ்சம் டாலாக போட்டுப்பாங்க. இப்போ நான் போன தடவை ரோட் கிங் ஓட்டினப்ப சொன்னேன் அடுத்தாப்பில் ரோட் கிளைடுன்னு. கண்டிப்பாக இந்த பேட் விங் ஃபேரிங்கில் வந்து விண்டு கண்ட்ரோல் ஆகிறது தான் மேஜர் ஆஸ்பெக்ட்ஸு. பட் இது ஈவிஓங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் சீட்டெல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. இதில் வந்து ஐ திங்க் ஹீட்டிங் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னோடய சீட்டு கொஞ்சம் வார்மாக இருக்குது கதை கதைன்னு. மேபி அதை எப்படி ஆஃப் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. பட் இட் ஹேஸ் ஹீட்டிங் அண்ட் கூலிங் சீட்ஸ் இருக்கலாம். இந்த கண்ணாடி கொஞ்சம் சின்னதாக இருக்கிறாப்புல இருக்குது. இது ஃப்ரீவேங்கிறதுனால பின்னாடி ஒரு ட்ரக் வருது. இருங்க கொஞ்சம் எட்டி போய்க்கிறேன். இந்த கண்ணாடி கொஞ்சம் சின்னதாக இருக்குது. கொஞ்சம் இப்படி தலையை தள்ளி பார்த்தா தான் தெரியறது பின்னாடி வர வண்டி. இன்னும் கொஞ்சம் பெரிய கண்ணாடியாக இருந்திருக்கலாம் அதுக்கு. நல்லா வண்டியை எவ்வளோ வரட்டணுமோ வரட்டி பார்த்தியாச்சு. இந்த வண்டியிலலாம் போய் பார்த்தா தான் உண்டு அந்த மாதிரி சொஃபிஸ்டிகேஷன் இருக்குது. இது லாங் ஸ்பீடாக போகிறதுக்கும் சரி லாங்காக போகிறதுக்கும் சரி இந்த வண்டி தான் ஏற்பட்டது அதுக்குன்னு. ஆ, சொல்ல மறந்துட்டேன், ஆர்லிலேயே இது வந்து பெஸ்ட் செல்லிங் மாடல். இந்த சிவிஓ இல்லை, அந்த ஸ்டாண்டர்ட் மாடல் அண்ட் ஸ்பெஷல் மாடல் இருக்கு இல்லையா, இந்த ஸ்ட்ரீட் கிளைடு. சில சமயம் இந்த ரோட் கிளைடுக்கும் ஸ்ட்ரீட் கிளைடுக்கும் நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுவேன். அடுத்தாப்பில் ரோட் கிளைடு ஓட்டலான் இருக்கேன். அதில் தான் வந்து ஃபேரிங் வந்து சாசியோடு இருக்கும். பேட்டரி ரொம்ப டவுன் ஆகிடுச்சு. இதோட நிறுத்திப்போம். வண்டி சூப்பர் ரைடு போயிட்டு வந்தேன். ஓரளவு என்ன சொல்லணுமோ எல்லாத்தையும் சொல்லியாச்சு. வாக் அரவுண்டுலேயே ஃபீச்சர்ஸ் எல்லாம் கவர் பண்ணியாச்சு. இது ப்ரீமியம் மாடலுங்கிறதுனால கவலைப்படாமல் வாங்கலாம். பணம் தான் கொஞ்சம் ஜாஸ்தி கொடுக்க வேண்டியிருக்கும். மற்றபடி பெஸ்ட் பைக். இஃப் யூ லைக் திஸ் ஃபேரிங், லாட் ஆஃப் பெல்ஸ் அண்ட் விசில்ஸ், இந்த பவர் அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது திஸ் இஸ் தி பெஸ்ட் பைக் ஃபார் யூ இஃப் மணி இஸ் நாட் அ க்ரைட்டீரியா. இப்போ பாருங்கள், வண்டி ஃபஸ்ட் கியரில் போட்டு பிடிச்சிருக்கேன். என்ன உதறு உதறது இல்லை. இந்த வீட் வின்னுக்குன்னே இது இருக்குது. ஓ, இதெல்லாம் ஏதோ இருக்குது. ஓ, இது ஃபோன் வச்சுக்கலாம் இதுக்குள்ளே. எக்கச்சக்கமாக இருக்குது இந்த ஸ்டோரேஜ் எல்லாம். ஆனால் வண்டி உதறதை காட்டுறதுக்காக தான் இதை இது பண்ணேன். லெஃப்ட் கையிலையும் பாருங்கள், வண்டி சும்மா நிற்கும்போது அப்படியே குலுங்கிகிட்டு இருக்கு. இந்த அளவுக்கு 117ங்கிறதுனாலையா இல்லை 114லேயும் இருந்தது. அது வீட்டுன்னு எல்லாத்துலேயும் இப்படி இருக்குமான்னு தெரியல.